गुड मॉर्निंग स्टूडेंट्स. नेक्स्ट कल्टिवेशन ऑफ फुट प्लांट फॉर द सिल्कवॉर्म्स. सिल्कवॉर्म्स के फुड आगकूडिय प्लांट्स एना अडिंजिरु पदिना मल्बेरी अप्पडिंगिर प्लांट्स दा वंदु सिल्कवॉर्म्स को वंदु फुडा मारपोदु. सो इप्पो नम्म मल्बेरी प्रोडक्शन पण्णनुम, प्लांटेशन पण्णि कल्टिवेट பண்ணனும். அத தான் நம்ம எப்படி பண்ணப் போறோம் அப்படினு சொல்லி பாப்போம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி टाइप्स ஆஃப் silk என்னென்ன silks இருக்குது அப்படினு சொல்லி நம்ம பார்த்துட்டோம். என்னென்ன silk worms வந்து என்னென்ன silk thread-அ produce பண்ணும் அப்படிங்கறது பார்த்தாச்சு. சோ அந்த silk worm-க்கு feeding கொடுக்கணும்ல, சாப்பாடு கொடுத்தா தான் அது வந்து silk gland-ல இருந்து silk, அதாவது வந்து salivary glands-ல இருந்து saliva தான் silk-ஆ மாறி வரும். சோ அதுக்கு வந்து நல்ல திடகாத்திரமான ஃபுட் கொடுக்கணும். சோ அப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா bombyx mori அப்படிங்கற सिल्कवॉर्म அதிகமா எதை ஃபுட்டா எடுத்துக்கும் அப்படினா மல்பெரி அப்படிங்கற பிளான்ட்ஸ்ல இருக்கக்கூடிய லீவ்ஸ் தான் அதிகமான ஃபுட்டா எடுத்துக்கும். சோ இப்போ நம்ம மல்பெரியை வந்து கல்டிவேஷன் பண்ணனும். சரிங்க? சில்க்வார்ம் ரியரிங் பண்ணுவதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம பிளான்டேஷன் பண்ணனும் எதை அப்படினு சொல்லிப்பீங்கனா நம்ம மல்பெரி பிளான்ட்ஸ். அத வந்து நம்ம மோரி கல்ச்சர் அப்படினு சொல்வாங்க. பார்க்கலாம் என்னன்னுங்க. தி ஃபர்ஸ்ட் காம்போனன்ட் இஸ் டு க்ரோ தி ஃபுட் பிளான்ட்ஸ் ஃபார் தி சில்க்வார்ம்ஸ். சில்க்வார்முக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படினா ஃபுட் பிளான்ட்ட வந்து க்ரோத் பண்ணனும். மல்பெரி லீவ்ஸ் ஆர் வைல்லி யூஸ்டு அஸ் ஃபுட் ஃபார் த சில்க்வார்ம் பாம்பிக்ஸ் மோரி. நோட் பண்ணிச்சுங்க. அண்ட் த கல்டிவேஷன் ஆஃப் மல்பெரி இஸ் கால்டு மோரி கல்ச்சர். டூ மார்க் நோட் பண்ணிங்க. மோரி கல்ச்சர் எனக்கு அந்த கல்டிவேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ் என்ன பிளான்ட் மல்பெரி பிளான்ட் இஸ் கால்டு மோரி கல்ச்சர்னு பேருங்க. இந்த ப்ரெசென்ட்லி இம்ப்ரூவ்டு மல்பெரி வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விக்டோரி 1, S36, G2 அண்ட் G4 which can withstand various agrochemical and soil condition are used for the planting. சரிங்களா? இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னு எந்த கிளைமேட்லேயும் நல்லா ஸ்ட்ராங்காக வளருங்க. சரிங்களா? கெமிக்கல் சேஞ்சஸ் எது நடந்தால் கூட, லேண்டில் கெமிக்கல் சேஞ்சஸ் எது நடந்திருந்தால் கூட அதையும் தாங்கிட்டு வளரும். சரிங்களா? அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இம்ப்ரூவ்டு வெரைட்டியை நம்ம யூஸ் பண்ணுறாங்க மல்பெரி பிளான்ட்டுக்குங்க. சரிங்களா? ரைட். இந்த ஃபேவரபுள் சீசன் பார்த்த கல்டிவேஷன், இந்த மல்பெரி பிளான்ட்டை வந்து கல்டிவேட் பண்ணுவதற்கு ஃபேவரபுளான சீசன் என்னென்ன அப்படின்னா முக்கியமாக நோட் பண்ணிங்க. ஜூன், ஜூலை அண்டு நவம்பர் அண்டு டிசம்பர். ஜூன், ஜூலை, நவம்பர் அண்டு டிசம்பர் இந்த நாலு மாதத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்பெரி பிளான்ட்டை கல்டிவேட் பண்ணலாங்க. சரிங்களா? பிளான்டேஷன் பண்ணலாம். இந்த மல்பெரி கிராப் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி இன்க்ளூடு. இப்போ இந்த மல்பெரி ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி நம்ம என்னென்ன உள்ள ஆடாயிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்ட் ப்ரிப்பரேஷன். இப்போ இந்த நம்ம செடியை வளர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் லேண்டை வந்து நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சுக்கணும், லேண்ட் லெவலிங் பண்ணி வச்சுருக்கணும். ப்ரிப்பரேஷன் ஆஃப் கட்டிங், எப்படி வந்து குரோத்தான செடியை நம்ம எப்படி வெட்டுறது அப்படிங்கிறது கட் பண்ணி வச்சுக்கணும், கட் பண்ணி வைக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் பிளான்டிங் டெக்னிக்ஸ், எவ்வளோ கேப்பில் வந்து ஒரு மல்பெரி பிளான்ட்டுக்கும் இன்னொரு மல்பெரி பிளான்ட்டுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பண்ணி வச்சுக்கணும். மெயின்டெனன்ஸ் ஆஃப் மல்பெரி நர்சரி. மல்பெரி நர்சரின்னு தெரியுங்களா? நாற்றங்கால்களை ரெடி பண்ணி வைக்கணும். மல்பெரி பிளான்டான நாற்றங்கால்களை ரெடி பண்ணி வைக்கணும். disease and pest management and uprooting for rising new mulberry gardens. மல்பெரி செடியை தாக்கக்கூடிய டிசீஸ் என்னென்னா அதை கண்ட்ரோல் பண்ணணும். பெஸ்ட் பூச்சி தாக்கத்திலிருந்து கண்ட்ரோல் பண்ணணும். மறுபடியும் என்ன ஒன்றுனு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கார்டன்களை உருவாக்கணும். ஏன்னா கார்டன் மல்பெரி கார்டன்ஸ் வந்து உருவாக்கணும். மல்பெரி இஸ் ஆல்சோ பீயிங் க்ரோன் ஆஸ் ஏ ட்ரீ பிளான்ட். சரிங்களா? மல்பெரிங்கிறது நீங்கள் வந்து எல்லாமே வந்து ஒரு என்ன அடிச்சிருப்பீங்கன்னா ஸ்ரப் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. சரிங்களா? அது வந்து ஒரு புதர்ச்செடி அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆக்சுவலாக அது வந்து புதர்ச்செடி கிடையாது, மரமாக வர்றது தான். மரமாக வர்றதை நம்ம வந்து புதர்ச்செடியாக இருக்கும்போதே வெட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சில்க்வார்முக்கு ஃபுட்டாக சப்ளை பண்ணிடுறாங்க. அதனால் அது மரமாக வளர வர்றதில்லை நம்ம. ஆக்சுவலாக அது வந்து ட்ரீயாக தான் வளரும். சரிங்களா? ட்ரீ பிளான் அட் ஆன் ஹைட் ஆஃப் த 123 to 152 சென்டிமீட்டர் வித் 20x20 சென்டிமீட்டர் ஆர் 25x25 சென்டிமீட்டர் ஸ்பேசிங் டு ஹார்வெஸ்ட் பெட்டர் சில்க்வார்ம் கக்கூன் ப்ரொடெக்ஷன். இந்த கேப்பில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் பிளான்டேஷன் பண்ணணும். சரிங்களா? பண்ணோம்னா நமக்கு போதுமான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் மல்பெரி லீவை வந்து நம்ம கல்டிவேட் பண்ண முடியும். நல்ல குவாலிட்டியான மல்பெரி லீவை வந்து யாரும் கொடுக்க முடியாதுன்னா சில்க்வார்ம் கொடுக்க முடியும். அதனால் ஒரு குவாலிட்டியான பெட்டரான கக்கூன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டிங்கன்னா ரியரிங் ஆஃப் சில்க்வார்ம்ஸ். இப்போ நம்ம வந்து பிளான்ட் ரெடி பண்ணிட்டோம். சில்க்வார்முக்கு தேவையான ஃபுட் பிளான்ட்டை நம்ம ரெடி பண்ணியாச்சு மல்பெரி பிளான்ட்டை. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த பட்டு ஆராய்ச்சி நிலையத்துலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எக் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. சரிங்களா? முட்டை அட்டை அதை வாங்கி கொண்டாந்து நம்ம வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 10 டேஸ்க்கு வந்து இன்குபேஷன் பண்ணணும். இன்குபேஷன் பண்ணோம்னா அந்த எக்லேருந்து ஹேச்சிங் ஆகும் லார்வா, சின்ன லார்வா. அதை கேட்டர்பில்லர் லார்வா அப்படிம்பாங்க, அதை சாக்கி வாம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா?
அந்த வாம் வந்தவுடனே அதுக்கு நம்ம என்ன ஒன்று அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா, இந்த மல்பெரி பிளான்ட்ல நம்ம ஆல்ரெடி க்ரோத் பண்ணி வச்சுருக்கீங்க லீவ்ஸு, அந்த லீவ்ஸை கட் பண்ணி நல்லா சாப்பிங் பண்ணி போடணும். கட் பண்ணி துகள் துகள் துகளாக நல்லா கட் பண்ணி போடணுங்க. சரி, அதுதான் நமக்கு என்னது ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ் பார்க்க போகிறோம். த செகண்ட் காம்போனன்ட் இஸ் த ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம். ஃபஸ்ட்டு காம்போனன்ட் என்ன அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா மல்பெரி கல்டிவேஷன் பண்ணணும். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா சில்க் வார்ம் ரியரிங் பண்ணணும். ஏ டைப்பிக்கல் ரியரிங் ஹவுஸ், ஒரு சில்க் வார்ம் ரியரிங் பண்ணக்கூடிய ஹவுஸ் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டுனா, 6 மீட்டர் × 4 மீட்டர் × 3.5 மீட்டர் இஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆன் எ எலிவேட்டட் பிளேஸ். கொஞ்சம் உயரமான இடங்களில் இந்த சைஸில் நம்ம அந்த வீட்டை அதை அந்த செட்டு போடணுங்கிறாங்க. பிளேஸ் அண்டர் த ஷேர் டு அகமடேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிழலான இடத்துல எவ்வளோ அப்படின்னா 100 டிசீஸ் ஃப்ரீ லேயிங் எக் லேயிங். சரிங்களா, டிசீஸ் ஃப்ரீ லேயிங்ஸ் எக் லேயிங்ஸ் நம்ம வச்சிடணும். த ஸ்பேஸ் ஆஃப் 1 மீட்டர் சுட் பி ப்ரொவைடடு சரௌண்டிங் த ரியரிங் ஹவுஸ். நம்ம அந்த ரியரிங் ஹவுஸை சுற்றி 1 மீட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னா கேப் விட்டுருக்கணுங்க. ஏ சஃபிஷியன்ட் விண்டோஸ் அண்ட் வென்டிலேட்டர் சுட் பி ப்ரொவைடட் ஃபார் த ஃப்ரீ சர்க்குலேஷன் ஆஃப் ஏர் இன்சைடு த ரியரிங் ஹவுஸ். போதுமான அளவுக்கு காற்றோட்டங்கள் ஜன்னல் இருந்திருக்கணும். அப்போ தான் போதுமான அளவுக்கு என்ன பண்ணோம் சொல்லி பார்த்தீங்கன்னா காற்றுக்கள் நல்ல சுத்தமான காற்று உள்ளே வர வெளியே போக இருக்கும். காற்றோட்டம் இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லுன்னா டிசீஸ் அஃபெக்ட் ஆகுங்க, டிசீஸ் வந்து பாதிக்கப்படும், டிசீஸ்னால பாதிக்கப்படுவாங்க. த விண்டோஸ் அண்ட் வென்டிலேட்டர் சுட் பி கவர்டு வித் நைலான் நெட் டு ரெஸ்ட்ரிக்ட் த என்ட்ரி ஆஃப் ஊசி ஃப்ளைஸ். நோட் பண்ணிச்சுக்கோங்க, ஊசி ஃப்ளைஸ் அப்படிங்கிறது என்ன ஒன்று அப்படின்னா நம்ம கொசுவலையை போட்டு கவர் பண்ணுங்க. சரிங்களா, மஸ்கிட்டோ நெட் வச்சு விண்டோஸ் டோர்ஸ் எல்லா கேப்பையும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா கவர் பண்ணிடணும். ஆனால் விண்டோஸும் டோரும் ஓப்பனில் தான் இருக்கணும், லைட்டு வெளியே உள்ளே வரணும். ஆனால் அந்த ஓப்பனாக இருக்கிறதுல நம்ம என்ன கவர் பண்ணி ஆகணுங்க, இந்த நைலான் மெஷ், நைலான் மெஷ்ஷு அல்லதுனா நம்ம என்ன பண்ணலாம் மாஸ்கிட்டோ நெட் கொசுவலையை வச்சு கவர் பண்ணியிருந்தோம். ஏன்னா கவர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த ஓப்பன் பண்ணியிருக்கிற விண்டோ வழியாக என்ன உள்ளே வந்துடும் அப்படின்னா ஊசி ப்ளைஸ், ஊசி ஈக்கல் உள்ளே வந்து இருக்கக்கூடிய அந்த சில்க் வார்ம் பூரா சாப்பிட்டுட்டு போயிடும். அண்ட் அதர் இன்செக்ட், மற்ற இன்செக்ட்டும் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம இந்த நைலான் மெஷ் யூஸ் பண்ணோம். அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்பெசிஃபைட் ஏரியா ஆஃப் த ரியரிங் ஹவுஸ் இதை தாண்டி, இதை முக்கியமான இந்த ஏரியாவை தாண்டி அடுத்து என்னென்ன இருக்கணும்னா, த ஃபாலோவிங் அப்ளியன்ஸ் சச்சஸ் இந்த ரியரிங் ஹவுஸில் வேறு என்னென்ன நம்ம அப்ளியன்ஸ் வச்சுக்கணும், கருவிகள் வச்சுக்கணும்னா ஹைக்ரோமீட்டர்ஸ். ஹைக்ரோமீட்டர் என்னங்க, மாய்ச்சர் மெஷர் பண்ணக்கூடிய, ஈரப்பதத்தை மெஷர் பண்ணக்கூடிய மீட்டருக்கு பேர் ஹைக்ரோமீட்டர் அப்படின்னு பேர். பவர் ஸ்ப்ரேயர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு, நம்ம பூச்சிக்கெல்லாம் மருந்தடிக்கிற மாதிரி ஸ்ப்ரேயை வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்ப்ரே வச்சுக்கணும். இந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்லாம் பார்த்தீங்கன்னா முதுகில் மாட்டிட்டு உருன்னு மாட்டிப்பாங்களேங்க, அந்த தான் பவர் ஸ்ப்ரேயர். ரியரிங் ஸ்டாண்டு, ஸ்டாண்டு வந்து நிறையா ஸ்டாண்டு வச்சுக்கணும், நிறையா ரியரிங் ஸ்டாண்டு. அப்புறம் ஃபோம் பேட்ஸ், நுரை அட்டைகள் நிறையா வச்சுருக்கணும். வேக்ஸ் கோட்டடு பாராஃபின் பேப்பர்ஸ், மெழுகினால் பூசப்பட்ட பேப்பர்கள் இருக்கணும், புழு அப்போ தான் அதில் ஒட்டாமல் இருக்கும். நைலான் நெட்ஸு இதெல்லாம் நம்ம வச்சுக்கணுங்க, நைலான் நெட்ஸு. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நைலான் நெட்ஸு, பேஸ்கட் ஃபார் கீப்பிங் லீவ்ஸ் பாக்கெட் வச்சுக்கணும், விலைகளெல்லாம் பறித்து போட்டு உள்ளே கொண்டு வந்து பாக்கெட்டில் வச்சுக்கணும். கன்னி பேக், அப்புறம் ரொட்டேட்டரி ஆர் பாம்பூ மவுண்டேஜ் அண்டு ட்ரையர் ஆர் நீடட் ஃபார் த எஃபெக்டிவ் ரியரிங் ஆஃப் சில்க் வார்ம்ஸ். இத்தனையும் இருக்கணுங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதெல்லாம் கேட்பாங்க, ஒரு சில்க் வார்ம் ரியரிங் ஹவுஸில் அந்த ஹவுஸ்க்குள்ளே என்னென்ன இருக்கணும், இத்தனை எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கணுங்கிறாங்க. த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ட் இன் ரியரிங் ப்ராசஸ் ஆஃப் சில்க் வார்ம்ஸ் ஆர் டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் ரியரிங் ஹவுஸ். நம்ம சில்க் வார்ம் ரியரிங் பண்ணுவதற்கு முன்னாடி அந்த ஹவுஸை நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணி ஆகணும், டிசீஸ் இல்லாமல் நல்லா சானிடைசர் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கணுங்க. சரிங்களா, எந்த ஒரு மைக்ரோப்ஸும் உள்ளே இருக்கக்கூடாது. நம்ம சில்க் வார்ம் க்ரோத் ஆகும்போது அதோட சேர்த்து மைக்ரோப்ஸும் க்ரோத் ஆகிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிகினிங்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும். டிஸ்இன்ஃபெக்ஷன் ஆஃப் ரியரிங் ஹவுஸ், இன்குபேஷன் ஆஃப் எக்ஸு, எக்ஸ் இன்குபேஷன் பண்ணும்போது நல்லா டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும். அப்புறம் ப்ரஷிங், யங் லார்வல் ரியரிங் அண்ட் லேட் ஏஜ் லார்வல் ரியரிங் எல்லாத்தையும் நம்ம டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணணும். இந்த செலக்டடு ஹெல்த்தி சில்க் மாத் ஆர் அலோடு டு மேட் ஃபார் 4 hours. நல்லா மெச்சூரிட்டியான சில்க் வார்ம், சாரி சில்க் மாத்து, மெச்சூரிட்டியான மேல் அண்ட் ஃபீமேல் மாத்து ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செலக்ட் பண்ணி ஒரு 4 hours மேட்டிங் பண்ண விட்டணும். எ ஃபீமேல் மாத் இஸ் தென் கெப்ட் இன் எ டார்க் பிளாஸ்டிக் பெட்
ஃபோர் ஹவர்ஸ் மேட்டிங் முடிஞ்சோடனே நம்ம ஃபீமேல் மாத்த முட்டில் எடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு இருட்டான பிளாஸ்டிக் கப்பில் போட்டு மூடி வச்சிடணும். இட் லே அபவுட் 400 எக்ஸ் இன் 24 ஹவர்ஸ். 24 மணி நேரத்தில் எவ்வளோ முட்டை இட்டுருங்க, உடனே 400 முட்டை இட்டுரும். இந்த ஃபீமேல் இஸ் டேக்கன் அவுட் கிரஸ்ட் அண்ட் எக்ஸாம் ஃபார் எனி டிசீஸ். முட்டையிட்டதுக்கப்புறம் இந்த ஃபீமேலை வெளியே எடுத்து நல்லா கொண்டுட்டு அதை அனலைஸ் பண்ணி பார்க்கணும், ஏதாச்சும் டிசீஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ டிசீஸ் இல்லை அப்படின்னா அந்த எக்கை நம்ம வந்து ஃபர்தராக எதுக்கு யூஸ் பண்ணலாம், ஹேச்சிங்க்கு, இன்குபேஷன் ஹேச்சிங்க்கு யூஸ் பண்ணலாம். சப்போஸ் இந்த ஃபீமேலுக்கு வந்து ஏதாச்சும் டிசீஸ் இருந்தது அப்படின்னா, இந்த ஃபீமேல் மாற்று ப்ளஸ் அதனால் லே பண்ண எக்கு எல்லாமே தீ வச்சு எரிச்சிருந்துங்க. சரியா? ரைட். ஒன்லி சர்டிஃபைடு டிசீஸ் ஃப்ரீ எக்ஸ் ஆர் ரியர்டு ஃபார் த இண்டஸ்ட்ரியல் பர்பஸ். டிசீஸ் இல்லாத முட்டையாக இருந்தால் மட்டும்தான் வளர்க்க நம்ம பர்பஸாக வளர்க்க முடியுங்கிறாங்க. த எக்ஸ் ஆர் இன்குபேட்டட் இன் ஆன் இன்குபேட்டர்ஸ். எக்ஸை வந்து எதில் வச்சு பாதுகாக்கணுங்க, இன்குபேட்டரில் வச்சு பாதுகாக்கணும், அப்போ தான் முட்டை பெருக்கும். இந்த ஸ்மால் லார்வா, கேட்டர்பில்லர் லார்வா அப்படின்னு சொன்னோமா, ஆமாம், கேட்டர்பில்லர் லார்வா ஹேச் பிட்வீன் த 7 to 10 days. சரிங்களா? ஒரு 10 டேஸ்க்கு நம்ம இன்குபேஷன் பண்ணோம்னா ஒரு ஸ்மால் லார்வா வரும். அந்த லார்வாவுக்கு பேர் என்ன பேருங்க, கேட்டர்பில்லர் லார்வா அல்லது சாக்கிவாம்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? தீஸ் லார்வே ஆர் கெப்ட் இன் த ட்ரேஸ் இன்சைடு ஏர் ஏரிங் ஹவுஸ். இந்த ஸ்மால் லார்வாவை ரியனிங் ஹவுஸ்குள்ளேயே உள்ளே வைக்கணும். அடுத்த டெம்பரேச்சர் எவ்வளோலையே மெயின்டைன் பண்ண அப்படின்னா 20°C to 25°C, 20 to 25°C மெயின்டைன் பண்ணணும். தீஸ் ஆர் ஃபஸ்ட்டு ஃபீட் ஆன் சாப்டு மல்பெரி லீவ்ஸ். இந்த சின்ன புழு வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, நல்லா நுணுக்கி போட்டால், நல்லா நுணுக்கி நன்கு வெட்டப்பட்ட லீவ்ஸ் தான் சாப்பிடும் மல்பெரி லீவ்ஸ். ஆஃப்டர் 4 to 5 days ஃப்ரெஷ் லீவ்ஸ் ஆர் ப்ரொவைடட். ஒரு 4-5 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நேரடியாக முழு இலையவே அதுக்கு சப்ளை பண்ணலாம். அஸ் த லார்வா க்ரோ தே ஆர் ட்ரான்ஸ்போர்ட் டு த ஃப்ரெஷ் லேஸ் லீவ்ஸ் ஆன் ஏ க்ளீன் ட்ரேஸ். நல்லா எக் வந்து நல்லா குரோத், சாரி, இங்கே லார்வா நல்லா குரோத் ஆனால் அதை நல்லா ஃப்ரெஷ்ஷான ட்ரேக்கு மாற்றி விட்டு அதுக்கு என்ன கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸை வந்து கொடுக்கலாங்க. வென் ஃபுல்லி க்ரோன் தே ஸ்பின் கக்கூன்ஸ். நல்லா ஃபுல்லாக குரோத் ஆனால் அது என்ன ஸ்பின் பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கக்கூன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. தேர் மெச்சூரிட்டி இஸ் அச்சீவ்டு இன் அபவுட் 45 days. இது முழு வளர்ச்சியும் எப்போ அடைஞ்சு முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி 45 டேஸில் அடைஞ்சு முடிஞ்சிடும். அட் தி ஸ்டேஜ் த சல்வரி கிளான்ஸ், அப்படியே சொன்ன பார்த்தீங்களா, சல்வரி கிளான்ஸ் அல்லது சில்க் கிளான் ஸ்டார்ட் செக்ரேட்டிங் அ சில்க் டு ஸ்பின் கக்கூன்ஸ். நோட் பண்ணுங்க பார்க்கலாம். 45வது நாள் என்ன ஒன்று சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சில்க் வார்ம் அப்படிங்கிறது சில்கை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். சில்க்குங்கிறது ஒன்றும் கிடையாது, சலைவரி கிளான்ஸ்லேருந்து வரக்கூடிய எச்சில் தான். சரிங்களா? சில்க் வார்மனுடைய எச்சில் தான் உமிழ்நீர் தான் என்ன மாறுது, சில்காக மாறுதுங்க. அந்த சில்க் வார்மனுடைய எச்சில் வந்து காற்றுல பட்டவனே என்ன ஆகும் அப்படின்னா, ஹார்டனிங் ஆயிரும், த்ரெட்டாக ஹார்டனிங் ஆயிரும். சரிங்களா? உலரும் போது ஹார்டனிங் ஆயிரும். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த இதில் இந்த சில்க் வார்மில் செக்ரேட் ஆகக்கூடிய அந்த சலைவரி கிளாண்டில் என்ன இருக்குது அப்படின்னா, ப்ரோட்டீன் இருக்குதுங்க. செரிசின் அண்ட் ஃபைப்ரோயின் அப்படிங்கிற ரெண்டு ப்ரோட்டீன் இருக்குது. அது காற்றுல பட்டோடனே நல்லா ஹார்டனிங்காக மாறிடுது, திரட்டு மாதிரி. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கக்கூன் ப்ராசஸிங். இப்போ கக்கூன் ப்ராசஸ், சாரி, கக்கூன் உருவாயிருச்சு. 45 நாளுக்கு அப்புறம் கக்கூன் உருவாயிரும். ஸோ இப்போ இந்த கக்கூன் உருவானதுக்கப்புறம் நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கக்கூனை வந்து என்ன ஒன்று அப்படின்னு சொல்லி பாய்லிங் பண்ணி வைக்கணும், குக் பண்ணணும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடிய பியூப்பாவை கொல்லணும், இல்லைனா வந்து அடல்ட்டாக மாதிரி அந்த கக்கூனை ஓட்டை போட்டுவிட்டு வெளியே பறந்து போயிடும். அப்போது நமக்கு சில்க்கு திரட்டங்கிறதே கிடைக்காமல் போயிடும், எல்லாமே டேமேஜ், கட்டாயி சின்ன சின்னதாக கட்டாயி போயிடும். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியாகணுங்க, இந்த பியூப்பை வந்து வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னா, அப்படியே கக்கூனை என்ன பண்ணணும், நம்ம பாயிலிங் வாட்டரை போட்டு பாயில் பண்ணியாகணும். பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், அப்படியே ரிவர்ஸில் ரீலிங், ரிவர்ஸ் எடுக்கணும், ரிவர்ஸில் எடுத்து நம்ம த்ரெட்டாக மாற்றணுங்க. சரி, அந்த ப்ராசஸ் தான் பார்ப்போம். த மெத்தட் ஆஃப் அப்டைனிங் சில்க் த்ரெட் ஃப்ரம் த கக்கூன் இஸ் நோன் அஸ் போஸ்ட் கக்கூன் ப்ராசஸிங். என்ன ப்ராசஸிங்? போஸ்ட் கக்கூன் ப்ராசஸிங். திஸ் இன்க்ளூடு ஸ்டிஃப்ளிங் அண்ட் ரீலிங். ஸ்டிஃப்ளிங்னா என்ன பண்ணுறோம், நல்லா குக் பண்ணி நல்லா ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த சில்க் த்ரெட்டை நல்லா ஹார்டனிங் பண்ணுறோம். இப்போ ரீலிங்னா ரிவர்ஸில் சுற்றணுங்க. த ப்ராசஸ் ஆஃப் கில்லிங் த கக்கூன் இஸ் கால்டு ஸ்டிஃப்ளிங். நோட் பண்ணி பார்க்கலாம். த ப்ராசஸ் ஆஃப் கில்லிங் த கக்கூன் இஸ் கால்டு ஸ்டிஃப்ளிங். கக்கூனுக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம பியூப்பாவை கில் பண்ணணும், அதைத்தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்டிஃப்ளின் இருக்காங்க. இது அதுக்கு போல் த ப்ராசஸ் ஆஃப் கில்லிங் த கக்கூன்ஸ்னு சொல்லியிருக்காங்க, கக்கூன்ஸை வந்து கில் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கால்டு ஸ்டிஃப்ளின்னு சொல்லியிருக்காங்க. த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவிங் த த்ரெட் ஃப்ரம் த கில்டு கக்கூன் இஸ் கால்டு
reeling சரிங்களா reeling for reeling silk the cocoons are gathered about 8 to 10 days after spinning had begin சரிங்களா இந்த reeling அப்படிங்கற silk வந்து reeling என்ன பண்ணனும்னு சொல்லி பாத்தீங்கன்னா the cocoon form ஆயிருச்சு இல்ல அந்த cocoon form ஆனதுக்கு அப்புறம் 8 முதல் 10 நாட்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணியாகணும் spinning அப்படிங்கற நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் the cocoon are first treated by the steam கக்கூனை வந்து ஃபஸ்ட் என்ன ஆகணும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா வேக வைக்கணும் ஃபஸ்ட் ட்ரீட்டட் பை ஸ்டீம் ஸ்டீம் ஆர் ட்ரை ஹீட் டு கில் த இன்செக்ட் இன்சைட் உள்ளே இருக்கக்கூடிய இன்செக்டை வந்து நம்ம கில் பண்ணணும் திஸ் இஸ் நெசசரி டு ப்ரிவெண்ட் த டெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் த கண்டினியூஸ் ஃபைபர் மேபி எமர்ஜ்ட் ஆஃப் த மாத் சரிங்களா இந்த மெச்சூரிட்டியான மாத் வந்து வெளியே வரும்போது கண்டினியூஸாக இருக்கக்கூடிய அந்த ஃபைபர் வந்து டெஸ்ட்ரிக்ஷன் டேமேஜ் ஆகாமல் உடையாமல் இருக்கணும் ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணி ஆகணும் கக்கூனுக்குள்ளே இருக்கக்கூடிய பியூப்பாவை கில் பண்ணணும் இந்த கக்கூன்ஸ் ஆர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கக்கூன்ஸ் ஆர் தென் சோக்குடு இன் த ஹாட் வாட்டர் இந்த கக்கூன்ஸ் அப்புறம் என்ன பண்ணும் நல்லா சுடுதண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் எவ்வளோ டிகிரி செல்சியஸ் 95 டிகிரி செல்சியஸ் டு 97 டிகிரி செல்சியஸ் ஃபார் 10 to 15 மினிட்ஸ் டு ஷார்ப்டன் த கம் தட் பைண்ட் த சில்க் த்ரெட் டுகெதர் அதில் இருக்கக்கூடிய நல்லா ஒட்டாத அந்த கம்மெல்லாம் நல்லா ஹார்டனிங் ஆகி நல்லா த்ரெட்டு நூல் கூட ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்ட ஆரம்பிச்சிருங்க சரிங்களா திஸ் ப்ராசஸ் இஸ் கால்டு குக்கிங் இந்த ப்ராசஸ் பேர் என்ன வரீங்க குக்கிங் அப்படியே ஸ்டிப்ளிங்னு சொன்னாங்களா அதை தான் நம்ம இங்கே குக்கிங்னு சொல்கிறாங்க சரி இந்த குக்குடு கக்கூன்ஸ் ஆர் கெப்ட் இன் யோ ஹாட் வாட்டர் அண்டு த லூஸ் எண்ட் ஆஃப் த த்ரெட் ஆர் காட் பை அ ஹேண்ட் இது அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹாட் வாட்டரில் வச்சு அதில் லூஸான எண்ட் இருக்கு அந்த லூஸான எண்டை நம்ம என்ன பண்ணுறோம் கையில் பிடிச்சி இழுக்கிறோம் இந்த த்ரெட்ஸ் ஃப்ரம் செவரல் கக்கூன்ஸ் ஆர் உட் டுகெதர் ஆன் ஸ்பின்னிங் வீல்ஸ் இந்த மாதிரி நிறையா இதை சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் ஸ்பின்னிங் மில்லில் வச்சு ஸ்பின் பண்ணுறாங்க சரிங்களா ஸ்பின்னிங் மில்ஸில் வச்சு ஸ்பின் பண்ணுறோம் சரகாஸ் அப்படின்ட்டு டு ஃபார்ம் ஏ ரியல் ஆஃப் ரா சில்க் ரீல்ஸ் ஆஃப் ரா சில்க் ரீல்ஸ் ஆஃப் ராசில் இப்போ நமக்கு ராசிலுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது சுற்றி சுற்ற ஒன்லி அபவுட் ஒன் ஹாஃப் ஆஃப் த சில்க் ஆஃப் ஈச் கக்கூன் இஸ் ரீலபிள் சரிங்களா எல்லாத்துலேயுமே 50% தான் நமக்கு ரீலபிளாக சுத்த முடியும் த ரிமைண்டர் இஸ் யூஸ்ட் அஸ் எ சில்க் வேஸ்ட் மற்றதெல்லாம் சில்க் வேஸ்ட்டாக போயிடும் அண்ட் ஃபார்ம்டு இன் டு எ ஃபன் சில்க் மட்டும் இந்த வேஸ்டான சில்க்கு நம்ம என்ன சொல்கிறோம் ஃபன் சில்க் அப்படிங்கிறாங்க The raw silk thus obtained is a process through a several treatment to bring about the luster on the thread. The raw silk வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் நிறையா வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் கடைசி என்ன பண்ணுறோம் நம்ம நூற்கக்கூடிய பட்டு நூலாக மாற்றுகிறோம் சரிங்களா தேவையில்லா சில்க்கை நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பன் சில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுதாங்க கக்கூன் அப்படிங்கிறது இந்த ஒயிட் கலராக எக்கு மாதிரி இருக்குது இல்லைங்களா அதுதான் கக்கூனுங்கிறது இது வந்து மல்பெரியை சாப்பிட்டு இருக்கக்கூடிய பாம்பிக்ஸ் மோரிங்கிற சில்க்வாம் இந்த பாம்பிக்ஸ் மோரிங்கிற சில்க்வாம் வந்து என்னென்னா ஜென்டிக்கல் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது அது வந்து பிங்க் கலராக மாறுது இப்போ அந்த பிங்க் கலராக இருக்கிறதுனால அது என்னவே சில்கை ப்ரொடியூஸ் பண்ணுது கக்கூனை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா பிங்க் கலரே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இது கொடுத்துருப்பாங்க அதை படிச்சுக்கோங்க சரிங்களா ரைட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ் ஆஃப் சில்க் நமக்கு சில்க் த்ரெட்னுடைய யூசஸ் என்ன அடிஞ்சிருக்கோம் ஃபஸ்ட் யூசஸ் என்ன அடிஞ்சிருக்கோம்னா சில்க் ஃபைபர் ஆர் யூட்டிலைஸ் இன் த ப்ரிப்பேரிங் சில்க் கிளாத் பட்டுநூல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டு துணி நெய்வதற்கு சில்க் ஃபைபர் ஆர் நவ் கம்பைன்டு வித் அதர் நேச்சுரல் ஆர் சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் இப்போ வந்து இந்த சில்க் த்ரெட்டை வந்து நேச்சுரல் ஃபைபர் மற்ற நேச்சுரல் ஃபைபரோடையோ அல்லது சிந்தட்டிக் ஃபைபரோடையோ சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டு மேனுஃபேக்சர் cloths like terry silk ena silk terry silk seyalam or cotton silk ena silk cotton silk abingara thayarikalam silk is dyed and printed to prepare the ornamental fabrics seyingla silk vandu nam enna vallam saayam yetra pottu alladhu printed senji nam enna vallam alaga sadhanama payanpaduthukuri or naarilai abingiranga they are generally made from eri silk or spun silk
சரிங்களா. பொதுவாக வந்து இந்த மாதிரி நமக்கு ஆர்னமெண்டல் ஃபைபராக எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா எரி சில்க் அதாவது பன் சில்க்கை யூஸ் பண்ணும். சில்க் இஸ் யூஸ்டு இன் இண்டஸ்ட்ரி அண்ட் ஃபார் மிலிட்ரி பர்பஸ். இண்டஸ்ட்ரியிலேயே இராணுவத்திலேயே பல்வேறு வேலைகளுக்கு இந்த சில்க் பயன்படுகிறது. இட் இஸ் யூஸ்டு இன் த மேனுஃபேக்சரிங் ஆஃப் ஃபிஷிங் ஃபைபர்ஸ். மீன் பிடிப்பதற்கான மீன்பிடி வலைகள் செய்ய பயன்படுகிறது சில்க் த்ரெட்டு. பாராஷூட்ஸ், பாராஷூட்டில் கயிர்கள் தயாரிக்க பயன்படுகிறது. அப்புறம் கேட்ரிஜ் பேக்ஸ், கேட்ரிஜ் பேக்ஸ்னு என்னங்க இந்த துப்பாக்கி தோட்டாக்களை எடுத்து செல்லக்கூடிய பைகள், தோட்டாக்களை எடுத்து செய்யக்கூடிய எடுத்து செல்லக்கூடிய பைகளுக்கு பேர் காட்ரிஜ் பேக் அப்படின் பேர். இன்சுலேஷன் காயில் ஃபார் டெலபோன்ஸ், டெலபோன் ஒயரில் இன்சுலேஷன் காயில் தயாரிக்க பயன்படுகிறது. ஒயர்லெஸ் ரிசீவரில் பயன்படுத்துகிறாங்க. டயர் ஆஃப் ரேசிங் கார், கார் ரேசிங்கில் பயன்படுத்தக்கூடிய காருக்கு டயர் செய்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அடுத்து ஃபில்டர் ஃபைபர், வடிகட்டியாக பயன்படுத்தப்படுகிறது. இன் மெடிக்கல் ட்ரெஸ்ஸிங்ஸ், மருத்துவத்துறையில் புண்கட்டு கட்டுவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் இது துணியாக பயன்படுகிறது. அண்ட் அஸ் ஏ சர்ச்சர் மெட்டீரியல்ஸ், காயங்களை தைப்பதற்கு ஸ்டிச்சிங் பண்ணுவதற்கான இந்த நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்தவங்களுக்கு ஏதாச்சும் காயம் ஏற்பட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சுன்னா ஸ்டிச் பண்ணுவாங்க. அந்த ஸ்டிச் பண்ணுறது என்ன, நூலில் ஸ்டிச் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த சில்க் த்ரெட்டில் ஸ்டிச் பண்ணுவாங்க. சரிங்களா, ரைட்டுங்க. டிசீஸ் அண்டு பெஸ்ட் ஆஃப் சில்க் வார்ம், சில்க் வார்முக்கு வரக்கூடிய டிசீஸ் என்னென்னா, நோய்கள் என்னென்னா, வியாதிகள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.